Hi friends, October 1 current affairs paaklam. First news, KSINC vessel Nefertiti will be launched by October end. Nefertiti, the Egyptian themed luxury vessel of the Kerala Shipping and Inland Navigation Corporation, will be launched in the last week of October in Kochi, Kerala. It charts a new course in crusade tourism in Kerala. Chief Minister Pinarayi Vijayan will inaugurate the KSINC vessel. The vessel cost around ₹16.42 crore. It is equipped with 3D theater, air conditioned hall, sun deck, banquet hall, fire long and recreational space. It can carry 200 passengers up to 20 nautical miles. The vessel has a speed of 9 knots. அதாவது கேரளா ஷிப்பிங் அண்ட் இன்லேண்ட் நேவிகேஷன் கார்பரேஷனுக்காக நெஃபர்டிட்டி அப்படிங்கிற ஒரு லக்ஸரி வெசலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்டோபரில் கேரளாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதை இனாக்ரேட் பண்ணி வச்சது பினராயி விஜயன். இதோட மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா 16.42 crore. இந்த விஷயத்தில் வந்து 3D தியேட்டர், ஏர் கண்டிஷனல் ஹால் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து 20 கிலோமீட்டருக்கு 200 பேசஞ்சர்ஸ் வரை ஏற்றிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் 1st October. த தீம் ஃபார் தி 2018 செலிப்ரேஷன் இஸ் செலிப்ரேட்டிங் ஓல்டர் ஹியூமன் ரைட்ஸ் சாம்பியன்ஸ். ஆன் December 14, 1990, த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஓட்டட் டு எஸ்டாப்ளிஷ் October 1 அஸ் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ். த டே வாஸ் அப்சர்வ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் October 1, 1991. அதாவது ஒவ்வொரு வருஷமும் October 1 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சனாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு வந்து யூஎன் வந்து December 14, 1990 வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த டே October 1, 1991 செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த வருஷம் இதோட தீம் வந்து செலிப்ரேட்டிங் ஓல்டர் ஹியூமன் ரைட்ஸ் சாம்பியன்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கார்ன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட்ஸ் இன் மத்திய பிரதேஷ். த ஃபெஸ்டிவல் இஸ் ஒன் ஆஃப் தி கைண்ட் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட். மத்திய பிரதேச சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அண்ட் கவர்னர் ஆனந்திபென் பட்டேல், அதாவது இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் கார்ன் ஃபெஸ்டிவல் வந்து மத்திய பிரதேசத்தில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா டிஃபீட்ஸ் பங்களாதேஷ் டூ வின் 7th ஏஷியா கப் டைட்டில். இட் வாஸ் தி செகண்ட் சக்சஸ்ஃபுல் ஏஷியா கப் ஃபைனல் வேர் இந்தியா டுக் ஆன் பங்களாதேஷ். இன் 2016 இந்தியா ஹேட் டெசிமேட்டட் பங்களாதேஷ் இன் த ஃபைனல். ஓவரால் திஸ் வாஸ் இந்தியா 7th ஏஷியா கப் ட்ரம். அதாவது யூஏஇயில் வச்சு நடந்த ஏஷியா கப் 2018 இந்தியா பங்களாதேஷை பீட் பண்ணி இது வந்து 7th டைமாக இந்த கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்ஸ் மாடர்ன் ஃபுட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் இன் குஜராத். ஸ்ரீ நரேந்திர மோடி இனாகிரேட்டட் த ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் சாக்லேட் பிளான்ட் ஆஃப் அமுல் டெய்ரி செட்டப் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அபவுட் 190 crore rupees அட் மோஹர் வில்லேஜ் இன் அனந்த் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத். ஹி இனாகிரேட்டட் எட் ஏ கோம்பரேஷன் பிளான்ட் ஆஃப் 600 tons பர் டே அண்ட் ரெடி டு யூஸ் தெரப்பட்டிக் ஃபுட் பிளான்ட் வித் அ மந்த்லி கெப்பாசிட்டி ஆஃப் 600 tons அலாங் வித் த இன்குபேஷன் சென்டர் கம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங் ஃபார் ப்ரொமோட்டிங் என்டர்பிரினர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப். அதாவது பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து குஜராத்தில் ஃபுட் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸும் பைப்லைன் ப்ராஜெக்டும் இதை பண்ணியிருக்காங்க. இது வந்து 190 crore rupees அனந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள மோகர் வில்லேஜில் அமுல் டெய்ரியோட ஆர்ட் சாக்லேட் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் பிளான்ட் 600 tons வரைக்கும் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஃபுட் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே இன்குபேஷன் சென்டர் கம் சென்டர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், யுவராஜ் வத்வானி லிஃப்ட்ஸ் ஏஷியன் ஜூனியர் ஸ்குவாஷ் ரைட்டில். ஹீ டிஃபீட்டட் அனாஷ் அலி ஷா ஆஃப் பாகிஸ்தான் பை 13-11, 11-5, 6-11, 12-10 இந்த ஃபைனல் இன் சென்னை. ஹீஸ் த செகண்ட் இந்தியன் டு வின் தி அண்டர் 13 டைட்டில் ஆஃப்டர் வீர் சோட்டார்னி.
அதாவது ஏஷியன் ஜூனியர் ஸ்குவாஷ் டைட்டில் சாம்பியன்ஷிப் வந்து சென்னையில் வச்சு நடந்துச்சு. இதில் யுவராஜ் வத்மின்வா வந்து பாகிஸ்தானை சேர்ந்த அனாஷ் அலிசாவை பீட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவது இந்தியன் வந்து இந்த டைட்டிலை வின் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வீர் சோட்டானி வின் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், விக்ரம் மிஸ்ரி அப்பாயிண்டட் இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு சைனா. He is a 1989 batch IFS officer and expected to take up the assignment shortly. China's capital Beijing, currency renminbi, China President Xi Jinping. அதாவது சைனா இந்தியா அம்பாசிடர் டு சைனாவா நெக்ஸ்ட் விக்ரம் மிஸ்ரியை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியன் ரயில்வேஸ் பார்ட்னர்ஸ் வித் கூகுள் டு லான்ச் ரயில் ஹெரிட்டேஜ் டிஜிட்டைசேஷன் ப்ராஜெக்ட். த ரயில்வே மினிஸ்டர் ஸ்ரீ பியூஷ் கோயல் லான்ச் தி ப்ராஜெக்ட் த்ரோ வீடியோ கான்ஃபரன்சிங் நியூ டெல்லி. த மெயின் எய்ம் இஸ் டு ஷோகேஸ் இந்தியாஸ் ரயில் ஹெரிட்டேஜ் டு தி நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் இன் அன் ஆன்லைன் ஸ்டோரி டெல்லிங் பிளாட்ஃபார்ம். அதாவது இந்தியன் ரயில்வேஸும் கூகுள் கூட சேர்ந்து ரயில் ஹெரிட்டேஜ் டிஜிட்டைசேஷன் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை இனாக்ரேட் பண்ணி வச்சது வந்து ஸ்ரீ பியூஷ் கோயல் ரயில்வே மினிஸ்டர். இவர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக டெல்லியிலேருந்து இது பண்ணாங்க. இதோட மெயின் எய்ம் என்னென்னா ரயில்வே பாரம்பரியத்தை பற்றி உலக அளவில் வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், எய்த் ஏஷியன் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் ஹெல்ட் இன் திருவனந்தபுரம். த எய்த் ஏஷியன் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை ஏஷியன் யோகா ஃபெடரேஷன் இன் திருவனந்தபுரம் கேரளா ஃப்ரம் செப்டம்பர் 27, 2018. த ஈவெண்ட் வாஸ் ஃபார்மலி இன்னாகரேட்டட் பை சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன். த ஃபோர் டே ஈவெண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் ஃப்ரம் நியர்லி 450 பார்ட்டிசிபென்ட் ஃப்ரம் 12 கண்ட்ரீஸ் அக்ராஸ் ஏசியா. அதாவது எய்த் ஏஷியன் யோகா ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வச்சு நடக்க போகுது. இது வந்து செப்டம்பர் 27, 2018 நடந்துச்சு. இந்த ஈவெண்ட் வந்து இனாக்ரேட் பண்ணது சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன். இது ஒரு 4-day ஈவெண்ட். இதில் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து 450 பார்ட்டிசிபென்ட் வந்து கலந்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா உஸ்பெகிஸ்தான் சைன் 17 மவுஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூடிங் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ். இந்தியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் ஹாவ் டிசைடட் டு ஃபர்தர் டீப்பன் டைஸ் இன் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூடிங் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ். திஸ் வாஸ் டிசைடட் டியூரிங் தி ஹை லெவல் பைலேட்டரல் டாக்ஸ் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் விசிட்டிங் உஸ்பெக் பிரசிடென்ட் ஷாவ்கத் மிர்சியோயோ ஆன் அக்டோபர் 1, 2018 இன் நியூ டெல்லி. த லீடர் ஸ்டார்டட் டியூரிங் எ ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தட் போத் கண்ட்ரீஸ் ஆர் கமிட்டட் டு ரீஜனல் பீஸ் அண்ட் இந்தியா வில் எக்ஸ்டெண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டு உஸ்பெகிஸ்தான் டு மெயின்டைன் பீஸ் இன் த ரீஜியன். அதாவது இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் 17 மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகுது. இது இந்த டிசிஷன் வந்து எங்கே வச்சு நடந்துச்சு அப்படின்னா, நியூ டெல்லியில் உஸ்பெகிஸ்தான் பிரசிடென்ட் வந்து இங்கே வந்திருந்தாங்க ஷவ்காத் மிர்சியோய் அப்படிங்கிறவங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் நடந்த பைலேட்டரல் டாக்ஸில் இந்த டிசிஷன் வந்து எடுத்தாங்க. ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் த போத் கண்ட்ரீஸ் ஆர் கமிட்டட் டு ரீஜனல் பீஸ் அண்ட் இந்தியா பீஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியா வந்து உஸ்பெகிஸ்தானுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க.
First Monday of October, World Habitat Day. The World Habitat Day was observed across the world on October 1, 2018. That is the first Monday of October 2018 to reflect the present state of the world's towns and cities and embraces the basic right of all to receive adequate shelter. அதாவது வேர்ல்டு ஹேபிட்டட் டே வந்து ஃபஸ்ட்டு மண்டே அக்டோபர் ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அக்டோபர் 1, 2018 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, வேர்ல்ட்ஸில் எல்லா டவுன் சிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே போதுமான அளவுக்கு தங்கு வசதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். இல்லை டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.